ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் நடிகர் அஜித்தின் வழி தனி வழிதான். வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பதை கொள்கையாக வைத்திருந்த அஜித்துக்கு ரசிகர்களின் அன்பு தொல்லையால் விரைவாக வாக்களித்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த தேர்தலில் வாக்களிக்க திருவான்மையூரில் உள்ள தனது வீட்டில் இருந்து மனைவி ஷாலினியுடன் காரில் புறப்பட்ட அஜித் வாக்குப்பதிவு துவங்குவதற்கு 20 நிமிடங்கள் முன்பாகவே வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார். வழக்கம் போல வரிசையில் நின்ற அஜித்துடன் செல்ஃபி எடுக்க முண்டியடித்த ரசிகர்களால் தள்ளுபுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குச்சாவடி கேட்டை இழுத்து பூட்டிய போலீசார் ரசிகர்களை வெளியேற்றி அஜித் மற்றும் ஷாலினியை விரைவாக வாக்களித்து செல்ல உள்ளே அழைத்து சென்றனர். அதுவரை பொறுமை காத்த அஜித்தை ஒரு ரசிகர் செல்ஃபி எடுப்பது போல தொடர்ந்து உரசிக்கொண்டே முண்டியடித்ததால் பொறுமை இழந்த அஜித் அவரது செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு பின்னர் எச்சரித்து கொடுத்து அனுப்பினார். தொடர்ந்து முதல் ஆளாக வாக்களித்துவிட்டு வெளியே வந்த அஜித்தையும் ஷாலினியையும் பத்திரமாக காரில் ஏற்றி அனுப்பி வைப்பதற்குள் போலீசார் படாத பாடுபட்டனர். ரசிகர்களும் செல்ஃபி எடுப்பதாக கூறி இருவரையும் விரட்டி விரட்டி தொல்லை கொடுத்தனர். அதே நேரத்தில் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்து வாக்களிக்க தனது காரில் புறப்பட இருந்த விஜய் பிறகு வீட்டிற்கு வெளியே ஏராளமான ரசிகர்கள் நள்ளிரவு முதலே காத்திருக்கும் தகவல் அறிந்து அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு சைக்கிளில் செல்ல முடிவெடுத்தார். அவரது வீட்டில் இருந்து ரசிகர்கள் புடைசூழ வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் புறப்பட்டார். தங்கள் தளபதியை நெருக்கத்தில் பார்த்த உற்சாகத்தில் அவரது ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். இருசக்கர வாகனத்தில் உடன் வந்த ரசிகர்களுக்கு ஈடு கொடுத்து விஜய் வேகமாக சைக்கிள் ஓட்டினார். தொடர்ந்து வாக்குச்சாவடிக்குள் சென்று விரைவாக வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்த விஜயை காண பெரும் ரசிகர் பட்டாளம் திரண்டிருந்தது. மீண்டும் சைக்கிளில் சென்றால் ரசிகர்கள் முண்டியடிப்பார்கள் என்று அவரது கார் தயாராக நின்றாலும் அவர் ரசிகர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தில் ஏறி மிதமான வேகத்தில் தனது வீட்டுக்கு திரும்பினார். அப்போதும் ஆர்வ கோளாறில் சில ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க அவரது சட்டையையும் தோள் பட்டையையும் பிடித்து இழுத்த போதும் சிலர் முத்தம் கொடுக்க முயன்ற போதும் அமைதி காத்த விஜய் வாகனம் ஓட்டிய ரசிகரின் தோளில் கை வைத்தபடி வீடு வந்து சேர்ந்தார். திருப்பிதான் வச்சிருக்கா.
முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வெளியே முண்டியடித்த ரசிகர்களை தடியடி நடத்தி போலீசார் விரட்டி அடித்தனர். அஜித் ரசிகர்கள் செல்ஃபியால் வலிமை காட்டிய நிலையில் விஜய் எளிமையாக சைக்கிளில் வந்து இன்பதிர்ச்சி கொடுத்ததால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம் உடன் செய்தியாளர்கள் தீபன் மற்றும் சரவணகுமார்.